සමකරය තුළ ගැන සිටින පූජකවරුන් ඇතුළු සම්භාවනීය අමුත්තනි අපිට අද සන්තෝෂ දවසක් මොකද මෙතුමා මාස 6ක් වගේ කාලයක් එයාගේම වන්දනාගාරයේ තබාගෙන එයාගේම පළිගැනීමක් වශයෙන් තමයි අපිට මේ මෙතුමා වැරැද්දක් කළා නැහැ කියන එක අපිට තේරුම් ගන්න පුළුවන් එතුමා ඇමති කාලයේත් මන්ත්‍රී කාලයේත් උතුරු ප්‍රදේශයේ සාන්තිපුරම් මගේ පන්සල ඇතුළු පන්සල් විශාල රාශියකට සංවර්ධන වැඩ කටයුතු කරන්න උදව් කරලා තියෙනවා මගේ විහාරස්ථානයට මම හිතන්නේ ලක්ෂ 30කට වැඩිය පරිත්‍යාග කරලා තියෙනවා මට බෙහෙත් හේත් ගන්න මුදල් දීලා තියෙනවා මම විදේශ ගමන් යනකොට ඒවට මුදල් දීලා තියෙනවා මේ විදිහේ වැඩ කටයුතු කරපු මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඇමතිවරයෙක් හැටියට අපේ රිෂත් බද්දොද්දින් නැත්තම් හඳුන්වනවා එතුමා එළියට ආපු එක අපි ලොකු සතුටක් අපි නිතර කියනවා එතුමා එළියට එන්නට දෙවියන්ගේ ආශිර්වාද ලැබෙන්න කියලා තමයි අපි නිතර ප්‍රාර්ථනා කරන්නේ තුනුරුවන්ගේ ආශිර්වාදය ලැබෙන්න කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා එහෙම ප්‍රාර්ථනා කරලා අපිට එළියට ආවන් පස්සේ අවුරුදු මා හිතන්නේ දැන් දෙකකින් තුනකින් මට දකින්න ලැබුණේ මෙතුමා එතකන් අපිට දකින්න ලැබුණේ නෑ ඉතින් බොහොම අපි කනගාටුවෙන් බොහොම දුක් වේදනාවෙන් තමයි අපි හිටියේ ඉතින් මගේ ඡන්දය මේ පළාතට හරවලා තියෙනවා දැන් සාන්තිපුරම් ප්‍රදේශයට ඉතින් මහම ඡන්දයක් ආවත් එතුමාට ඒ අපේ ඡන්දය පාවිච්චි කරන්න පුළුවන් ඒ විදිහට අපි සකස් කරගෙන තියෙනවා ඉතින් ඒයින් තමයි අපි බයයි මොකද මේ වගේ ඒවට සහභාගී වෙලා ඇවිල්ලා ගියාම අපිටත් මොනවා මොනවා කරයිද කියලා කියන්න බෑ ඈ ඒ තරම් තත්ත්වයක් රටේ තියෙන්නේ ඒ හින්දා අපි ප්‍රාර්ථනා කරන මෙතුමාට ඒ වගේ නැවත ඒ වගේ දේවල් වලට මුහුණ පාන්නට අත් නොවේවා කියලා අපි ප්‍රාර්ථනා කරමින් එතුමාට දීර්ඝා සම්පත් නිරෝගී සම්පත් ලැබේවා කියලා අපි ඉතසිතින් ප්‍රාර්ථනා කරනවා அப்படி எங்களோட நல்ல மாதிரி பழகின ஒரு மனுஷன் மன்னார் மாவட்டத்தில் அதுவும் தானாட்டான் பாதியில் அவர் செய்த சேவைகளை எங்களால் சொல்ல இயலாம இருக்கு என்ன கேட்டாலும் செய்து அந்த ஒரு மனுஷரை இப்படி அநியாயமாக கொண்டு போய் சிறையில் அடைச்சது எங்களுக்கு எப்பணும் என்ன கவலையேன்னு எனக்கு இருந்தால் சொல்ல இயலாம இருக்கு அப்படியான ஒரு கவலையா இருக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கவலை அப்படியான ஒரு மனுஷனை அதாவது அனாவசியமான பேர் சூட்டி கூடாத பேரை சொல்லி அதாவது மக்கள் எல்லாரையும் பொறுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக செய்த இந்த அரசை நாம யோசிக்கும் போது நாங்கள் அதாவது நான் ஒருக்கா சொன்னான் முனாஃபராக்கிட்டெல்லாம் சொன்னான் நீங்க வெளிக்கிடுங்க ஒருக்கா நாங்கள் போவோம் நேரம் மஹிந்த ராஜபக்சியோட கலைப்போம் என்ன காரணத்துக்காண்டி நீங்க இவரை பிடிச்சி வச்சிருக்கீங்க உங்களை அதாவது மன்னார் மாவட்டத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தின அதாவது இந்த இந்த மன்னார் மாவட்டத்தில் அதுவும் இந்த சென்ட் சேவியர்ஸ் கிரவுண்டில் வச்சு உங்களுக்கு எவ்வளவெல்லாம் மாலை போட்டு எத்தனை மக்களை சேர்ப்பிச்சு தந்த உங்களை ஒரு நீங்கள் தோத்திருந்த நேரத்தில் உங்களை கொண்டு வந்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து பெரிய ஆளுமையை ஏற்படுத்தின ஒரு மனுஷனை கொண்டு இப்படி அடைச்சி வச்சிருக்கிறீங்களே இது சரியா நீதியா நியாயமான்னு கேட்போம்னு கேட்டேன் ஆனால் அது எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படி கிடைச்சா அது எங்களுக்கு சில நேரங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக வரும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதை இறங்க பிறகு பிறகு அப்படி அப்படியே விட்டுட்டோம் ஆனால் எங்களை இப்படி ஒரு தலைவரை நாங்கள் அதாவது இந்த சிறையில் வாடுறதை நினைச்சு நாங்கள் வாடுற மாதிரி இருந்து அவர் இந்த வேலையெல்லாம் சொன்ன வேலைன்னா அவர் மக்கள்கிட்ட இருந்து இந்த போட்டை பெற்று வந்தார் இல்லை மக்களை மனங்களை பெற்று வந்தவர் ஒவ்வொரு மனுஷருக்கும் அவருக்கு அன்பு இருக்கு ஒவ்வொரு மனுஷரும் அவர் அன்பா பார்க்குறவங்க எந்த மனுஷன் கேட்டாலும் பதினான்னு கேட்டவுடனே ஐயோ அவர் தங்கமான மனுஷனையும் அவரை எப்படி செய்து போட்டாங்களேன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு எப்படி அநியாயமா சிறையில் படுத்துறாங்க இது கடவுளுக்கு ஏற்காத ஒரு விஷயத்தை செய்து போட்டாங்க என்னமோ இனி வருங்காலத்தில் இப்படியான ஒரு தலைமத்துவத்தை நாம முன்னே கொண்டு வரணும்ன்றது தான் எல்லாரும் ஆசை அதாவது மன்னர் நானாட்டாண்ட எங்கட பிரதேசத்துக்கு வாரி வழங்கின ஒரு மன்னர் எதை கேட்டாலும் செய்து தந்தவர் கலாச்சார மண்டபம் வேணுமா ரோட்டுகள் வேணுமா மீளெழுச்சி வேணுமா குளங்கள் வேணுமா என்ன தேவையோ அதுகளெல்லாம் செய்தார் எங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தான் செய்து தந்தார் அப்ப தமிழர் சிங்களவர் சோனகர் என்று பார்க்கல எல்லாரையும் ஒன்று போல பார்த்தவர் ஒரு மனுஷரையும் அடம்பல் அன்றைக்கு தேவையான அளவுக்கு செய்து கொடுத்துருக்கிறார்
இப்படிப்பட்ட ஒரு மனுஷரை இன்னைக்கு இப்படி செய்து போட்டாங்கன்னு சரியான கவலை எங்களுக்கு எல்லாருக்கும். ஆனபடினாலே அவர் பாலனும் வளரணும், இன்னும் மேலும் மேலும் உயரணும். உயர்ந்து அவர் யோசிக்கிற மட்டத்தில் நம்மட பாதியில் அவர் இப்படி ஒரு தலைமை. நாம் இன்றைக்கு அரசியலை இழந்து போனோம். என்ன வச்சிருந்தோம் அரசியல், எங்களுக்கு அரசியல் போயிடுச்சு. ஒரு அரசியலும் இருக்கல எங்கிட்ட. இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தாங்கள் எடுத்ததும் கொண்டதும் கொடுத்ததுமா நடந்ததே ஒழிய ஒன்றுமே இல்லை. என்ன தந்தாங்க எங்களுக்கு, என்ன செய்தாங்க, ஒன்றும் இல்லை. இந்த அதாவது இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து ஒன்றும் இல்லை. என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லைன்றது தான். அவரை இழந்ததால் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து போய் தான் இருந்தோம். ஆனால் இனிமேல் இருந்தாலும் ஒரு விடுதலை வரும், எலெக்ஷன் வரட்டும், வந்த பிறகு பார்ப்போம். வந்தால் நாங்கள் எல்லாரும் நீங்கள் இவர் சொன்ன மாதிரி, எங்களோட மௌலவி சொன்ன மாதிரி அவரை நாங்கள் உயர்த்தி, எந்த அளவுக்கு உயர்த்தியலுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி நாங்கள் பாடுபடணும்னு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். இது எங்களை நாராட்டான் பகுதியில் உள்ள மக்கள ஒரு இதுவும் இருக்குது. ஆனபடினால நான் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கு. அவர் அந்த நாங்கள் எங்களோட அதாவது எங்களோட திண்டி குடிச்சு வளர்ந்து ஒண்டா சேர்ந்து ஒண்டா திரிஞ்ச நாங்கள் இப்படி ஒரு மனுஷருக்கு செய்து போட்டாங்கன்னு எங்களுக்கு இல்லைன்ற கவலை. ஒன்றும் செய்திருக்கலாத ஒரு கட்டத்தில் நாங்கள் இருந்தோம் சார். ஒன்றும் செய்யலாத நிலையிலாம் இருந்த நாங்கள் என்ன செய்கிறோம்னு எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு. ஆனபடினால இந்த சந்தர்ப்பத்தை என்னை வழங்கி என்னை கதைக்க சொன்னதுக்கு நான் இன்னமும் சரியோ பிள்ளையோ என்னால் வேண்டதை நான் கதைச்சிட்டேன். தர்மம் தலைகாக்கும், தர்க்க தருணத்திலே அது உயிர் காக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வரலாற்றிலே செய்கின்ற சேவை, அது இனமோ மதமோ மொழியோ அல்ல, வருகின்ற சேவையை சிறம்பட செய்வதன் மூலம் இன்றைக்கு அவருடைய இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் செய்கின்ற சேவை இங்கு நிலைநிறுத்தப்படுகின்றது. உண்மையிலேயே சாது அவர்கள் கூறியது போல அவர் செய்த சேவையை நிலைநிறுத்தி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே நேர கஞ்சி குடிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கான பாதைகள், உங்களுக்கான வீடுகள், உங்கள் பிள்ளைகளுக்கான உத்தியோகங்கள், அப்படிப்பட்ட செயற்பாடுகளே இருக்கின்ற எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களை இந்த அரசாங்கம் பழி வாங்கி இருக்கின்றதை நீங்கள் எல்லோரும் கவனித்திருப்பீர்கள். காரணம், 174 நாட்கள் சிறையிலே வாடி வதங்கி தன்னுடைய சேவையை செய்ய முடியாது தடுத்து நிறுத்துகின்ற இந்த அரசாங்கம் இனி வரப்போகிறது இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், கோட்டாபாய ராஜபக்ச இவரை வைத்து தன்னுடைய சேவையை செய்ய வேண்டுமென்று எண்ணி பல இடங்களிலே இவருக்கான அவதூறுகளை கூறி இவரை சிறையிலே அடைத்தார்கள். அடைத்ததன் பலன் என்ன என்பதை யாருக்குமே தெரியாது. ஆகவே இவருடைய சேவையை நாங்கள் மேலும் மேலும் நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் இவரை தொடர்ந்தும் பாராளுமன்றத்திற்கு கொண்டு போக வேண்டிய எங்களுடைய தலையாய கடமையாகும். காரணம், இன மத மொழி பாராது தன்னுடைய சேவையை அர்ப்பணித்த ஒரு மகான் எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சராகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமான எதிர்காலத்திலே இவருக்கு பின்னணியாக இருந்து இவருடைய காலங்கள் நிறைவேற, இவருடைய சேவைகள் முன்னேற நாம் எல்லோரும் இறைவனை பார்த்து பிரார்த்தித்து இவருக்கான நன்றியை செலுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இறைவன் மீது சத்தியமாக, 6 காலமாக குடிக்க தண்ணீர் கொடுத்த அந்த கிளாஸுக்குள்ளே, அந்த போத்தலுக்குள்ளே கண்ணீரை சேகரித்த தலைவன் இந்த தலைவன். 5 13 சிறைக்குள்ளே இருந்திருக்கிறார். 5 13 நான் சிறைக்குள்ளே இருந்திருக்கிறேன். அந்த ஜன்னலால் யாராவது போனால், கம்பியை கடந்து போனால், எட்டி பார்த்து யாராவது எங்களை பார்த்து புன்னகிக்க மாட்டார்களா, சிரிக்க மாட்டார்களா, எப்படி சுகமா இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டீங்களான்னு நினைக்கிற ஒரு காலம். இந்த காலத்தை இறைவன் சாட்சி, இந்த மக்களுக்காக, நம்முடைய சமூகத்துக்காக இந்த கட்சியுடைய பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம், கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். 62,510 சதுர கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் மக்கள் காங்கிரசுக்குள்ள வருவான் இன்ஷா அல்லாஹ். நான் கூட கலைக்கல, இன்றைய நாளை உங்கள் மத்தியிலே இறைவனுக்கு சாட்சியாக வைத்து சொல்கிறேன், இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த அகில இலங்கை மக்கள் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைமையை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று கூறிக்கொண்டு, நிறம் மதம் மொழி பிரதேசம் கடந்து எங்களுடைய சமூகத்தின் தலைவனை செய்யதில் கௌமி ஹாதிமுகம் என்று சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஒரு கூட்டத்தின் தலைவன் அந்த சமூகத்தினுடைய பணியாளன் என்று சொன்னாங்க, பணியாளன். இன்றைக்கு நான் கூட சொன்னேன், இதில் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட வந்து சொன்னேன், தயவு செய்து நீங்கள் எல்லாரும் கதைங்க, ஆனால் சேர்ட்ட
தம்பி ரியாஜை பற்றி கேட்காதீங்கன்னு. ஒரு சகோதரம், ஒரு இரத்த சொத்தம், இரத்த உறவு, ஒரு குடலிலே கடந்த, ஒரு வயிற்றுக்குள்ளே கடந்த ஒரு உறவு அநியாயமாக சிறையில் இருக்கும் பொழுது சிரிக்க முடியுமா, பேச முடியுமா, சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்டால், இன்றைக்கு நாங்கள் ட்ரிப் போக இல்லை, முல்லைத்தீவுக்குள்ள போனது வந்த சகோதரருக்கு தெரியும், போன வீடெல்லாம் சார் சிறையில் இருக்கும் பொழுது மையத்து வீட்டுக்கு போயிருந்தாங்க, இறந்திருந்தாங்களே அவங்களோட வீடுகளுக்கு போனது தான். இங்கே வந்திருக்கும் பொழுது தவிசாளர் இறந்திருந்தார், என்ன சேமன் அவங்க இறந்திருந்தாங்க, அவரோட வீட்டுக்கு போனது. எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் குடிசையிலும் குப்பிலாமையிலும் இல்லாமையிலும் இயலாமையிலும் இருந்து கொண்டு எங்கள் சமூகத்தின் விடுதலைக்காக போராடுவோம், நேர்மையாக இருப்போம். தீவிரவாதத்தை தசம் ஒரு வீதம் கூட நாங்கள் நேசித்தவர்கள் கிடையாது, ஆதரித்தவர்கள் கிடையாது. அநியாயம் நடக்கின்றது. அந்த அன்று மாலை 5 மணி மட்டும் பாராளுமன்றத்தில் இருந்தவரை இரவு 3 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு சென்று ஒரு தீவிரவாதி இல்லாவிட்டால் மாஃபியா கேங்கை போன்று அவரை சென்று அரஸ்ட் பண்ணுவதற்கு உள்ளே சென்று அரஸ்ட் பண்ணிய போது ஏதோ அல்லாஹ் அந்த நேரம் அவருக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் அந்த நேரம் அந்த வீடியோவை எனக்கு இப்படி ஒன்று நடக்க போகின்றது என்று அவர் சொன்னதை வைத்து நாங்கள் எல்லோரும் கொதித்துக் கொண்டு எங்களால் முடிந்ததை எங்களுடைய சிறுபான்மை சமூகம் அத்தனையும் இந்த அமைச்சருக்காக துவா செய்தவர்கள் பிரார்த்தனை செய்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் விநயமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன், சலாத்தை சொல்கின்றேன். ஏனென்றால் இரவு பகலாக நாங்கள் எங்கு சென்றாலும் எந்த கிராமத்துக்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் அமைச்சர் நல்லா இருக்கின்றாரா, அவருக்கு என்ன நடக்கின்றது, எந்த ஒரு அபிவிருத்தியும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த மனிதரை வெளியே விட்டால், வெளியே விட்டு அவர் வீட்டில் இருந்தால் போதும், அவர் எங்களிடம் வர தேவையில்லை என்று சொன்ன தாய்மார்கள் பெற்றோர்களை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம். ஆகையால் நீங்கள் யார் யாரெல்லாம் துவா செய்தீர்களோ அதுக்குரிய நிச்சயமாக எங்களுடைய மாற்றம் சொல்லுகின்றது. யார் உதவி செய்கின்றார்களோ அந்த உதவி செய்வதற்கு நாங்கள் ஒத்தாட்சியாக இருந்தால் கூட அவர் செய்கின்ற உதவி செய்கின்ற அந்த பலன் எங்களுக்கும் கிடைக்கும் என்று எங்களுடைய மார்க்கம் சொல்லுகின்றது. ஆகையால் நீங்கள் எல்லோரும் யார் யாரெல்லாம் இந்த அமைச்சரை விடுதலைக்காக துவா செய்து கஷ்டப்பட்டு இரவு பகலாக நோன்பு நோட்டு பிளே பண்ணி கொண்டு எல்லாம் செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்வது மட்டுமல்ல, உங்களுக்கு முடிந்ததை எங்களால் முடிந்ததை நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய சிறுபான்மை சமூகத்துக்கு எங்களுடைய தலைவனால் நாங்கள் அத்தனை விடயங்களையும் எதிர்காலத்தில் செய்த போது நாங்கள் செய்தோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். உங்களுக்கு தெரியும், உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் இதில் வந்து அழுதிங்க, கட்டி பிடிச்சி அழுதிங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன என்னுடைய வேதனையில் நீங்கள் பங்கு கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன். ஒரு தவறு செய்யாமல் ஒரு மனிதரை 5-6 மாதங்கள் 6 மாதங்கள் அடைப்பது என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கதைகளும் ஊடகங்களினூடாக தெரியப்படுத்தி எந்த அளவுக்கு மானசீகமாக ஒரு மனிதரை வீழ்த்த முடியும் என்று செய்யப்பட்ட சதியை எல்லாரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களுடைய பிரார்த்தனைகள், அது முஸ்லீம்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், ஒரு சில பௌத்த சகோதரர்கள் எல்லோரும் எனது விடுதலைக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நான் வெளியே வந்த பிறகு நான் கண்டுகொண்டேன். நேற்று நான் வருகின்ற பொழுது வவுனியாவிலே சகோதரர் ஜெயத்திலக் அவர்களுடைய வீட்டிலே சிங்கள சகோதரர்கள் என்னை கண்டு அழுது அவருடைய வேதனையை, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்பொழுது வெளியே வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். அதே போல் இன்று நான் முல்லைத்தீவுக்கு சென்ற பொழுது இந்துக்கள், அதிகமான இந்துக்கள், ஒரு சில கத்தோலிக்க சமூக சகோதரர்கள், இஸ்லாமியர் அங்கு அவர்களுடைய வேதனையை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதே போல் தான் நான் வருகின்ற பொழுது தேவம்பட்டிக்கு சென்றேன், அங்கு கண்ணீர் விட்டு அழுதார் வயோதிபர்கள், பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதார். அதே போல் இங்கு வருகின்ற பொழுதும் பௌத்த மதகுரு அவர் என்னுடைய கரத்தை பிடித்து அவரும் கண் கலங்கினார். இதெல்லாம் உறவு ரீதியானதல்ல, இது இறைவன் எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தியதன் ஊடாகத்தான் இது இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சகோதரன் பகீரதன் பேசுகின்ற பொழுது நாங்கள் பேச்சு கேட்டோம். அதே போல் மரியாம் பிளேசர், குணமன்னன், அதே போல் எங்களுடைய மௌலவி முனாஜி எல்லாருடைய கருத்துக்களையும், தம்பி முஜா எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டீர்கள். இதை நான் நிறைய பேச விரும்பவில்லை. நாங்கள் மிக பொறுமையாக நிதானமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. 2 வருட காலத்துக்குள்ளே என்னுடைய ஒரு சகோதரரை ஏற்கனவே 5.5 மாதம் அவரை சிறையிலே அடைத்துவிட்டு
எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அவரை விடுதலை செய்தார்கள் நீதிமன்றத்தில் கூட. மீண்டும் என்னை கைது செய்த அந்த நடிச்சாமம் 3 மணிக்கு அதே 1:30 மணிக்கு நடிச்சாமம் அவரை அவருடைய வீட்டிலே போய் கைது செய்தார்கள். 2 பேருக்கும் ஒரே குற்றச்சாட்டை தான் சுமத்தி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணினார். எனக்கு விடுதலை கிடைத்தாலும் என்னுடைய தம்பி இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. அதே போல் என்னுடைய வீட்டிலே நடந்த சம்பவங்கள், அதன் பின்னர் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். எல்லோரும் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்று வருகின்ற பொழுது செல்லத்தம் அண்ணனுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவருடைய மனைவி பிள்ளைகள் சொல்கிறார்கள், நியூஸ் பார்ப்பதை நான் நிறுத்தி விடுவேன். ஏன், உங்களை பற்றி பிழையான பொய்யான கருத்துக்களை சொல்லுவதை கேட்பதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுக்காதனால் டிவி பார்ப்பதை கூட நாங்கள் நியூஸ் கேட்பதை நாங்கள் நிறுத்தியிருந்தோம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு எல்லாருடைய உள்ளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் எனக்காக பிரார்த்தித்த என்னுடைய விடுதலைக்காக உங்களால் அது மட்டும்தான் செய்ய முடியும், நோன்பு நோக்க முடியும், பிரார்த்திக்க முடியும், அந்த இதையெல்லாம் நிறைய செய்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு